உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலக எங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகளே, நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக போய்கொண்டிருக்கிறது என்று நன்றாக தெரிகிறது. உங்களுடைய மேலான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது, அதேமாரி வாட்ஸ்அப்பில் இது போன்ற வீடியோக்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறீங்க. ஒரு சிலர்லாம் பயமுறுத்துறாங்க, பயமுறுத்தி உனக்கு அவ்வளோதாங்கிறாங்க, எளிமையாக புரிய வைக்கிறீங்களே. நாங்கள் ஏங்க, ஒரு ஆசிரியருடைய வேலை என்ன? மாணவனை பட்டை சீட்டுவது, உங்களை எப்படியாவது ஒரு நல்ல பாதையை நோக்கி கொண்டு போக வைக்கிறது, அவ்வளவுதானே? இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எடுத்து சொல்லி எங்களால் மாற்ற முடியுமா? அல்லது பயமுறுத்துறதுனால உங்களுக்கு என்ன வரப்போறது? ஒண்ணுமே இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒவ்வொரு கால புருஷனை 12 டிவைட் பண்ணி நம்முடைய முன்னோர்கள் மிக அற்புதமாக தலை அப்படிங்கிறத மேஷ ராசியிலிருந்து ஆரம்பித்து மீன ராசி கால் பாதம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மேஷம் ரிஷபம் பார்த்தோம் நேற்று. ரிஷப ராசிக்கு காது மூக்கு தொண்டை அப்படின்னு பார்த்தோம். அந்த காது மூக்கு தொண்டையிலிருந்து வரும்பொழுது இந்த மிதுன ராசி தொண்டையை குறிக்கக்கூடியதுன்னா அது மட்டும் எடுத்துக்கூடியது, தொண்டை சார்ந்த இந்த குழல், மூச்சு குழல் நோய், பிரங்கிட்டிஸ், ஆஸ்துமேட்டிக், டஸ்ட் அலர்ஜி, தண்ணீர் சேராமல் இருக்கிறது, இந்த தண்ணியை குடிச்சா எனக்கு ஆகாதுங்கிறார் ஒருத்தர். அந்த தண்ணி நான் குளிக்க மாட்டேங்க, இதில் குளிக்கவே மாட்டேன், சுடுதண்ணியில் தான் குளிப்பேன் அப்படின்னு இந்த தலை பூரா வலிக்குது. என் மகள் சொல்லிக்கிட்டே இருக்கும், ஒரு மிதுன ராசி இதுலேருந்து இது வரைக்கும் வலிக்குதுப்பா, என்ன செய்ய எனக்கு தெரியும். ஓ, நீ வந்து மிதுன ராசி, அதனால் உனக்கு என்ன ஆகிடுது, அந்த மாதிரியான ஹெட்டேக்கு தலைவலி வரும். இது நம்ம சீதோஷ்ணம் வந்து குளிர்ந்த சீதோஷ்ண பகுதியாக இருந்து இருக்கிறதுனால இதே கந்தக பூமின்னு இருக்கும். திருச்சி, சென்னை இந்த மாதிரி கந்தக பூமிகளில் இருக்கும்போதுலாம் ஒன்றும் செய்யாது. இது இந்த மாதிரி கோயம்புத்தூர் பெல்ட்டில், மான்செஸ்டர் பெல்ட்டெல்லாம் இருந்தோம்னா என்னாகும், அது அதிகமாக அவங்களுக்கு ஒரு குளிர்காலம் மழைக்காலம்லாம் வந்து தாங்காது. காரில் ஏசி போட்டு போகக்கூடாதுங்கிறது மிதனம். ஏன் ஏசி போட்டாலும் பஞ்சு கொடுங்க, அடைச்சிக்கிறேன். காது, தொண்டை, மூச்சு பாதிக்குதா? இதான் ஜென்ரலாக. அப்போ என்ன தசா நடக்குது அதை நம்ம பார்க்கணும். அது அடுத்தது வரும், அது சனி தசை நடக்குது. அதனால் 6, 8, 12 + 4 பாவக தொடர்பு இது போன்ற திசை நடந்தால் இந்த மாதிரி நோய்கள் வரும். அப்போ 8 திசை சனி தசை மகளுக்கு நடக்கிறதுனால அது சார்ந்த நோய்கள் திசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திசை முடிஞ்சதுக்கப்புறம் சரியாக இதெல்லாம் தான் அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து காற்று ராசி, அப்போ எதனால வாயு மண்டலம், அப்போ வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள் மிதுன ராசி வயோதிக காலத்தில் வரும். அங்கே பிடிக்குது சார், இங்கே பிடிக்குது, ஒரு மாதிரி அப்புறம் பெருங்காயத்தெல்லாம் காய்ச்சி இது பண்ணி கொடுத்தாங்க, சரியாக போச்சு. உடம்புல உள்ளார ஓடக்கூடிய காற்று ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த காற்று ஓட்டம் அதை ஏற்படுத்துறது புதன். புதன் வந்து ஒரு வாயு பிளானட், அதனால தான் அதுக்கு வந்து வாதம், வாதம் பித்தம் கபம்ல வாதம் சார்ந்த நோய்கள், வாதம்ங்கிறது நரம்பு சார்ந்த நோய்கள், நரம்புங்கிறது மூளை சார்ந்த நோய்கள், மூளை என்பது ஏதாவது ஒரு அடைப்புன பெராலிசம், பக்கவாதம் இதில் ஒன்றி விடுது. இதெல்லாம் நீங்கள் பேசிக்கலி நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது ஒரு என்ன சொல்கிறது, அறிவுபூர்வமாக நமக்கு எப்படி, எங்கள் ஃபாதர் வந்து மிதன ராசி, அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், இந்த ஒரு கை ஒரு பக்கம் அப்படியே சீக்கிரம் வராதுல இருக்கு, அவருக்கு அந்த திசையெல்லாம் நடக்கலை. ஆனால் அவர் அவரை வந்து சிந்திக்க வச்சது பார்த்தீங்களா, அந்த மிதன ராசினாலே கை கால் வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, வாயு புதன், புதன் அந்த மாதிரி சிந்திக்க வைக்கிறது. அதனால நோய்கள் காற்று, ஏர், உடலில் ஓடக்கூடிய காற்று ஓட்டம், வாயு பிரவேகம், அங்கங்கே லாக் ஆச்சுன்னா அங்கே பிடிச்சிக்குவோம் உடனே. அதுக்கு என்ன, நல்ல பூண்டு மாத்திரை வைக்கிது கீழே மெடிக்கலில், பூண்டு மாத்திரை வாங்கி 2 வயசான காலத்தில் அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா காலையில் எல்லாம் கேஸ் எல்லாம் வெளில வந்துடும். லீவ் 52 ஹிமாலயாவில் ஒரு மருந்து போடுறேன். அது மாதிரியான அந்த மாத்திரைகள் ஆயுர்வேத மாத்திரைகள், ஆங்கில வைத்தியம் நம்ம படிக்காததுனால அலோபதியில் நம்ம மருந்து சொல்ல முடியாது. இது மாதிரி இயற்கையான நாட்டு வைத்தியங்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மிதுனம் ராசி எதை குறிக்கிறதுனா, இந்த தொண்டை காலபுருஷனுக்கு தொண்டை பகுதியை குறிக்குது. இந்த தொண்டை ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடமும் அந்த கபாலம்,
ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடமும் ஒன்றா இருக்குது. அப்போ நரம்புகளுடைய மேக்சிமம் கண்ட்ரோல் எல்லாமே மூளையினுடைய பிற்பகுதியிலிருந்து பின்னாடி பிரவேகம் பண்ணி போகும்பொழுது அந்த இடத்தை குறிக்கிறதும் புதன் தான். அதனால தான் நிறைய படிச்சுட்டு ஒரு சிலர் நிறைய போட்டு குழப்பிக்கிட்டு மிதன ராசிக்காரங்க தலையில் வந்து மயிரே இல்லாமல் இருக்கும், முடி இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாம் இப்போ எங்கள் ஃபாதருக்குலாம் சுத்தமாக ஜிடி நாயுடு மாதிரி இருப்பார். அந்த நட்சத்திரங்கள் மூணுக்கு திருவாதிரை, புனர்பூசம், மிருகசீரிடம். மிருகசீரிட நட்சத்திரம் பிளஸ் புதன் சேர்க்கை, அப்போ என்ன ஆகுது அந்த இடத்துல, புதன்னா அறிவு, புத்திசாலி, சில நேரங்களில் முரண்பாடுகளாக அந்த செவ்வாய் பண்ணி விட்டுரும் மிருகசீரிடம். அதனால் என்னுடைய திறமை, நான் எதுக்கு உணவு கொடுக்கணும், சண்டை வந்துடும்ல. அந்த சண்டை வரும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு பதட்டம் நிலவுது. பதட்டம் போது மூளை அழசி அடையுது. திருவாதிரை நட்சத்திரம் ராகு பிளஸ் புதன் மிக அற்புதமான அறிவாளிகள், புத்திசாலிகள், புதிய புதிய கண்டுபிடிப்பாளர்கள். அதனால் என்ன ஆகிடுது, தூக்கம் வராமல் இரவு முழுக்கும் விஞ்ஞானி மாற்றம் விஞ்ஞானி மாதிரி அவங்க உட்காந்து கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று எழுதி சீக்கிரமாகவே தலைமுடியெல்லாம் கொட்டி போயிடுது. அதே மாதிரி அவங்களுக்கு மூளை அழற்சி நோய் வருது. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் பிளஸ் குரு பிளஸ் புதன் அறிவை தேடி 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 அறிவு புத்தி அறிவு புத்தி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த மூளைக்கு அதிகமான வேலையை கொடுக்கறதுனால உடம்புல வேலையை வந்து குறைச்சிடுறாங்க. அதனால தான் வயசான காலத்தில் அவங்களுக்குல நரம்பு வலி, அவங்களுக்கு உடனே C4 C5 C6 சர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் இந்த இடத்துல வரும். இங்கே நரம்பு உள்ளார அழுத்திக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு பிசியோதெரபி போகணும், குனிஞ்சிக்கிட்டே வேலை பார்த்தீங்க, செல்ஃபோனை ரொம்ப நேரம் பார்த்தீங்க, அப்புறம் கம்ப்யூட்டரை இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ செல்ஃபோனை வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த இடங்கள் பாதிப்பு. இதெல்லாம் நரம்பு சார்ந்த நோய், வாய்வு சம்பந்தப்பட்ட நோய், சரிங்களா, வாதம் சார்ந்த நோய், உடலெல்லாம் வலி, அந்த நரம்பு சார்ந்த வலி இதெல்லாம் தான் ஏற்படுது. அதே மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டை சார்ந்த நோய்கள், தொண்டை காற்று வாயு தொண்டை நரம்பு இது சார்ந்த நோய்கள் அந்த ரிஷப மிதன ராசிக்காரங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்னை பொறுத்தவரை நான் உலகமெங்கில் இருக்கக்கூடிய எத்தனையோ மிதன ராசிக்காரருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான பார்ட் அது சார்ந்த நோய்கள் ஏதாவது இருக்கா, ஒரு சிலர் இல்லைங்கன்றாங்க. ஏன், அவங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கும். அப்ப தசாபுத்தி கெடும்பொழுது நோய்கள் இன்க்ரீஸ் ஆகுமா, அது அடுத்த பதிவுக்கும் அடுத்த பதிவு. இப்போ Part 2 போயிட்டு இருக்கு, Part 3 முடிஞ்சு Part 4 சொல்றேன், Part 5 வந்து பரிகாரங்கள், சரிங்களா. ஆக இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டை சார்ந்த நோய்கள், மூச்சு குழல் சார்ந்த நோய்கள், குரல் வற்றி போகுதல், குரல் வந்து மாறி போகுதல், தொண்டையில அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிறது, தைராய்டு சம்பந்த பெண்களுக்கு தைராய்டு பிரச்சனைகள் வர்றது, அதே மாதிரி டான்சிலிட்டிஸ் ஆப்ரேஷன்ஸ் டான்சிலிட்டிஸ் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு வந்து அந்த தொண்டை கரகரப்பு தொண்டை நோய்கள் இதெல்லாம் வருவதற்கு சான்சஸ் இருக்கு. ஆக இந்த மிதுனம் வந்து காற்று ராசி, அதே மாதிரி வாதம் பித்த கபத்தில் வாதம் சார்ந்த நோய்கள், நரம்பு சார்ந்த நோய்கள் இதெல்லாம் நிறைய பார்த்தோம். இது போன்ற நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வருங்கால தலைமுறையினர்கள் வந்து கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இருந்து அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த உறுப்புகள் சொல்லக்கூடிய இடத்தை பலப்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும், அதை வந்து எல்லோருக்கும் வந்து பயனுள்ளதாக நம்ம வந்துட்டு வாழ்ந்து காட்ட வேண்டும். தொண்டை நோய் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், சரியான படி பேசுறது, பிராணாயாமம் செய்கிறது, மூச்சு பயிற்சி செய்கிறது, யோகாசனம் செய்கிறது செய்யலாம்ல. ஆக சொல்லி கொடுப்பது எங்களுடைய நோக்கம், அதை நீங்க தான் அதை கடைபிடிக்க வேண்டும். எனவே சோதனம் என்பது அச்சுறுத்துவதோ பயமுறுத்துவதோ எச்சரிக்கைப்படுத்துறது, அச்சுறுத்துவதோ பயமுறுத்துவதோ இல்லை, உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவது, ஒரு டார்ச் லைட்டை கையில கொடுக்கறது. அப்ப என்ன வாங்கிறீங்க நீங்க, டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அந்த வெளிச்சத்திலேயே உங்க வாழ்க்கையை நீங்க மேன்மையடைய செய்யறீங்க. எனவே பாருங்க அடுத்தது நாளைக்கு காலையில 7:25 மணிக்கு கடகராசிக்காரங்க ஆவலாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, என்ன சொல்ல போறாரு நமக்கு, என்ன நம்மளுடைய ராசிக்கு என்ன என்ன நோய்கள் வரும். வாங்க அழகா பேசுவோம். பிடித்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. என்றும் உங்களுடைய சோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி நாளை காலை 7:25 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.